கஜேந்திரன் சார் அவர்களே, இரண்டு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் சாய்ராம். நானும் சாய்ராம், ஸ்ரீடி சாய்ராம் பக்தன். ஆனால் இன்னும் நான் வந்து ஸ்ரீடி போகலை. இந்த வருட இறுதிக்குள் நான் போவதாக இருக்கிறேன். அதற்கு முன்னாடி சாய்ராமனுடைய வரலாற்றை பறைசாற்ற இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய ஒளிநாடா விழாவிலே கலந்து கொள்ள வைத்தது உண்மையிலே என்னுடைய சாய்ராமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வந்து டிவைன் டே, வியாழக்கிழமை தேர்ஸ்டே, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச நாள். பாபா பக்தர்கள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாருமே பாபாவை வணங்காமல் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளில் பாபா பற்றிய புகழ் பாடும் இந்த பாடல்கள் அடங்கிய கேசட் வெளியாகுவது உண்மையிலே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இப்போலாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு தலைமுறை இடைவேளை. ஆனால் இப்போது அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. நான் என்னை போனவர்களாம் இளைஞராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தால், கோயிலில் போனால் கோயிலில் வந்து இளைஞர் கூட்டமே இருக்காது. கிட்டத்தட்ட நடுத்தர வயது பெண்மணிகள், முதியவர்கள், இவங்க தான் வந்து கோயிலை சுற்றிட்டு வந்துட்டுருப்பாங்க. எல்லாம் வந்து எந்த பக்கம் எந்த திசையை நோக்கினாலும் இவர்கள் தான் வந்து பக்தர்களாக கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ கோயிலில் பார்க்கும்போது இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப டீனேஜ் பீப்புள்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இறை வழிபாடு பண்ணுவது என்பது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். இந்த ரெண்டாவது, பாபாவை வணங்கும் போது அங்கே ஒரு மத நல்லிணக்கம் இருக்கிறது. இந்து முஸ்லீம் எந்த வேற்றுமை எதுவும் இல்லாமல் ஒருமுகமாக, ஒரு அதாவது வந்து உண்மையிலே பாபாவை வணங்கினால் உலகத்தில் இருக்கும் அத்தனை தெய்வங்களையும், ஜீசஸிலிருந்து எல்லா தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமம். அப்பேற்பட்ட பாபாவினுடைய பாடல்கள் இன்று வெளியாவது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய இயக்குனர் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.